हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू पूंगुडीज चैनल। इन्नैक्कु नाम मांगा इंजी तुवैयल एप्पडी सेय्यलांगिरद पाक्कलाम। इंद मांगा इंजी तुवैयल वंदु रोम्ब टेस्टान ओरु साइड डिश, इड्ली दोसा एल्लात्तुक्कुमे नाम तोट्टुक्कलाम। अदुक्कु मुन्नाल मांगा इंजिय पाक्कलाम। इदुदान मांगा इंजी, पाक्कुरदुक्कु उंगलुक्कु इंजी माद्रिये दान इरुक्कुम। इदोड गुणंगळुम कूड इंजी पोलवे दान, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இஞ்சி போல் ரொம்ப காரமாக இருக்காது. இதை லைட்டாக தோலை நீக்கிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் மாதிரி வாசம் அடிக்கும். ஆனால் மாங்காய்க்கு உள்ள எந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு கிடையாது. இந்த மாங்காய் இஞ்சியில் நாம் 50 கிராம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சட்னிக்கு முதல்ல ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா தோலை சீவி எடுத்துடலாம். தோலை கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி சீவிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 50 கிராம் மாங்காய் இஞ்சி, 4 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதோட 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் உப்பும் புளியும் சேர்க்க போகிறோம். புளி வந்து 1 1/4 லெமன் சைஸ் எடுத்துருக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமாக கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா மாங்காய் இஞ்சி. இந்த மாங்காய் இஞ்சியை போட்டு நல்லா வதக்கணும். 1-3 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா எல்லாமே வதங்கிரும். கடைசியாக நாம் 1 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதோட உப்பையும் புளியையும் சேர்த்து அப்படியே மிக்சிக்கு மாற்றி நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். மாங்காய் இஞ்சி துவையல் ரெடி ஆகிருச்சு. 1 ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை மூணையும் நல்லா தாளிச்சுட்டு பொரிஞ்ச உடனே அதை இந்த துவையலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்க மிக்சியை ரின்ஸ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மாங்காய் இஞ்சியில் செஞ்ச மற்ற ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பூங்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். தேங்க்யூ.